இந்த நியூஸை நான் கேள்விப்படும் போது லைக் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி தான் எனக்கு இருந்தது. அப்படி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்னஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது ஔவையார் பற்றி, காந்தி பற்றி, இல்லை நாட்டுக்கு போராடின வீர வீர பெண்களை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். அதை தவிர்த்து ஜென்ரல் நாலேஜ் பற்றின சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போது பெங்களூரில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சில ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரியை போட்டிருக்காங்களாம். இதை கேட்கும் போது இதெல்லாம் தேவையா குமார் அப்படி தாங்க எனக்கு இருந்தது. புக்கில் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ரைஸ் பண்ணி அண்ட் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. இதில் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு எதுக்கு ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பற்றி தெரியணும்? அவங்க அப்படி என்ன இந்த நாட்டுக்கு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அவங்க ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்காங்க, அவ்வளோதானே. மற்றபடி வேறு எதுவும் பண்ணலையே. இதுக்காக நம்ம காந்தி, ஹிட்லர் வந்த ஹிஸ்ட்ரியில் சினி ஆர்டிஸ்ட் வரதுன்றது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த மாதிரி ஹாட்டான நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.